கரூரில் 17 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மருத்துவர் ரஜினிகாந்த் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், என்ன நடந்தது? அதாவது கரூர் வடக்கு பிரதேசத்தில் உள்ள அதாவது எலும்பு முறிவு பிரபல மருத்துவர் ஜிசி ஹாஸ்பிட்டல் அதாவது ரஜினிகாந்த் என்பவர் எலும்பு முறிவு மருத்துவமனை நடத்துகிறார். இந்நிலையில் அந்த மருத்துவமனையில் கரூர் பசுதி பாளையத்தை சேர்ந்த 38 வயது பெண் காசாளராக பணிபுரிந்து வருகிறார். அந்த மருத்துவமனையில் கடந்த தீபாவளிக்கு அந்த பெண்ணுக்கு போனஸ் கொடுக்கவில்லைன்னு தெரிகிறது. இதனால் அந்த பெண் வேலையை விட்டு நின்று விட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த பெண்ணின் 11 வயது 11ஆம் வகுப்பு படிக்கும் 17 வயது பெண்ணை மருத்துவரின் மேலாளர் அதாவது மருத்துவமனை மேலாளர் உங்களுக்கு போனஸ் தரப்படுகிறது, உங்க தாய்க்கு நீங்க உடனடியாக மருத்துவமனை வாங்கல் என்று போனில் தொடர்பு கொண்டு வர வைத்து மருத்துவமனை மேலாளர் அழைத்ததின் பேரில் மருத்துவர் உள்ளே அனுப்பி வைத்து அப்போது பாலியல் துன்புறுப்பு ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அதனை தொடர்ந்து அந்த பெண் அழுது கொண்டே தன் தாயிடம் வந்து இந்த புகார் குறித்து தெரிவிப்பது அந்த தாய் வந்து கரூர் மகளிர் மருத்துவ மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கடந்த 14ஆம் தேதி புகார் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து மேலாளர் சரவணனை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்யப்பட்ட நிலையில் மருத்துவர் தலைமறைவாக இருந்த நிலையில் கரூர் டவுன் டிஎஸ்பி தேவராஜ் தலைமையில் தனிப்படை போலீசார் தேடி வந்த நிலையில் கரூர் திருச்சி கோவையில் உள்ளிட்ட பகுதியில் தேடி வந்த நிலையில் நேற்று கோவையில் கைது செய்யப்பட்டு கரூர் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அந்த மருத்துவர் ரஜினிகாந்தை தற்போது கரூர் சிலையில் அடைத்துள்ளனர். விஷ்ணு, நன்றி கார்த்திகேயன் உங்களுடைய தகவல்களுக்கு.